சவுதி தூதரகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் மர்மம் பற்றி நாம் வெளியிட்ட மற்ற காணொலிகளையும் பார்க்க விரும்பினால் நமது பரபரப்பு மீடியா சேனலில் அதற்காக ஒரு பிளேலிஸ்ட் அமைத்துள்ளோம் அனைத்து காணொளிகளையும் சவுதி தூதரக மர்மம் என்ற அந்த பிளேலிஸ்டில் பார்க்கலாம் துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் ஜமால் கஷோகி கொல்லப்பட்டது தொடர்பாக பரபரப்பு மீடியாவில் காணொளி ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியில் கொலை செய்யப்பட்ட போது செய்யப்பட்ட ஒலிப்பதிவில் தொலைபேசி உரையாடல் ஒன்றும் பதிவாகியது என்று குறிப்பிட்டிருந்தோம் துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த தொலைபேசி அழைப்பு சவுதி அரேபியாவுக்கு சென்றது என்ற தகவல் லீக் ஆகியிருந்தது ஆனால் சவுதி அரேபியாவில் யாருடைய தொலைபேசிக்கு அந்த அழைப்பு சென்றது என்று நேற்று தெரிய வந்திருக்கவில்லை இந்த கொலை விவகாரத்தில் அதிகாரபூர்வமாக வெளியாகும் தகவல்களை விட கசிய விடப்படும் அல்லது லீக் செய்யப்படும் தகவல்கள் தான் அதிகம் அதே நேரத்தில் அப்படி லீக் செய்யப்படும் விஷயங்கள் பின்னர் உண்மையாவதை நாம் பார்த்திருக்கிறோம் காரணம் தகவல்களை கசிய விடுவது துருக்கி உளவுத்துறை துறைதான் என்பதால் லீக் செய்யப்படும் விஷயங்கள் தொடர்பான ஆதாரங்கள் அவர்களிடம் உள்ளன தற்போது கசிய விடப்பட்டுள்ள தகவல் ஒன்றில் அந்த தொலைபேசி அழைப்பு சவுட் அல் கட்டானி என்பவருக்கு போனதாக தெரிய வருகிறது இவர் சவுடி இளவரசர் முகமது பின் சல்மானின் ஊடக செயலாளராகவும் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் தகவல்களுக்கு பொறுப்பாளராகவும் இருந்தவர் அதாவது சவுடி இளவரசருக்கு கீழ் பணிபுரிந்த நபர் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடலில் உங்கள் பொஸ்ஸிடம் சொல்லுங்கள் காரியம் கச்சிதமாக முடிந்தது என்று கூறப்பட்டிருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சவுட் அல் கட்டானிக்கும் சவுடி இளவரசருக்கும் இடையே வேறு எந்த அதிகாரியும் கிடையாது எனவே சவுட் அல் கட்டானியின் பொஸ் என்றால் அது சவுடி இளவரசர் தான் தமது தூதரகத்துக்குள் வைத்து ஜமால் கஷோகி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்றும் உயர் பதவியில் இருந்த சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்றும் சவுதி அரேபியா அறிவித்தது கைது செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை ஆனால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் சவுதி அரசால் வெளியிடப்பட்டன அந்த பெயர்களில் ஒன்று நாம் இப்போது குறிப்பிட்ட சவுட் அல் கட்டானி ஒருவேளை துருக்கி உள்ள ஆதாரங்களில் இவர் தொடர்பான ஆதாரமும் இருக்கும் என சவுதி அரேபியா முன்கூட்டியே ஊகித்து அவரை பணி செய்துவிட்டு அதை பகிரங்கமாக அறிவித்தும் இருக்கலாம் ஆனால் பணி செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்ட பதினெட்டு பேரில் ஒருவரா என்பது சவுதி அரேபியாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இங்கு மற்றொரு விஷயம் துருக்கி தம்மிடமுள்ள ஆதாரங்கள் அனைத்தையும் இதுவரை காட்டவில்லை ஒரே ஒரு ஒளிப்பதிவை மட்டும் வேறு நாடுகளுக்கு கொடுத்துள்ளது துருக்கியிடம் உள்ள மீதி ஆதாரங்கள் எவை என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் துருக்கி தூதரகத்தில் இருந்து சவுடிக்கு மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்பு யாருடைய தொலைபேசிக்கு போனது என்பதை அறிவது துருக்கிக்கு பெரிய விஷயம் இல்லை இந்த தொலைபேசி அழைப்பு தூதரகத்தில் செய்யப்பட்ட ஒலிப்பதிவில் உள்ளது என்ற தகவல் லீக் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு முன்னரே அந்த தொலைபேசி அழைப்பு யாருடைய தொலைபேசிக்கு சென்றது என்பதை துருக்கி உளவுத்துறை தெரிந்து வைத்திருக்கும் என ஊகிக்கலாம் மொத்தத்தில் ஜமால் கஷோகியின் கொலை சவுதி அரேபிய அரசை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கத் தொடங்கியுள்ளது